Hi students, this is Alex here. The problem is that data on readership of a magazine indicates that proportion of male readers over 30 years old is 0.30, male readers under 30 years old is 0.20. So, we will say A first, over 30 years. So, over 30 years name. B அப்படின்றத under 30 years அப்படின்னு நேம் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல proportion of male readers over 30 years கொடுத்திருக்காங்க. So P of over 30 years அப்படின்றது கீழ எழுதிட்டு அதுல மேல் வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 0.30 அப்படினு கொடுத்திருக்காங்க. அடுத்து P of அடுத்து வந்து under 30 அத நம்ம B ன்னு நேம் பண்ணிருக்கோம். சோ அண்டர் 13 தெரியும். அதுல மேல் எவ்வளவு அப்படினா 0.20 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து ஃபர்தரா proportion of readers under 30 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ அண்டர் 30ன்றதே நம்ம B அப்படினு எடுத்துக்கோம். சோ அங்க கொடுத்திருக்க P of B வந்து 0.80. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. P of A-ன்றது 1 minus 0.80 அது வந்து 0.20 அப்படிங்க வரும். ஏன்னா ரெண்டு சேர்த்தா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 வரணும். இப்போ क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ரேண்டம்லி செலக்டட் மேல். சோ முதல்ல மேல் செலக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தெரியும். சோ P ஆஃப் எது தெரியுமோ அத கீழ எழுதணும் அப்படி நாம ஆல்ரெடி प्रीवियस பாடத்துல பார்த்திருக்கோம். ரேண்டம்லி செலக்டட் மேல் சப்ஸ்கிரைபர் இஸ் அண்டர் 30 கேக்குறாங்க. சோ வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ரேண்டம்லி செலக்டட் மேல் சப்ஸ்கிரைபர் இஸ் அண்டர் 30. அண்டர் 30 கேக்குறனால நம்ம அண்டர் 30 B அப்படி நேம் பண்ணி மேல வந்து B வரும். சோ இதோட பேஸ் தியரம் ஃபார்முலா எழுதுறோம். இது பாத்தீங்கன்னா மேல இருக்கிற டம்ோட ப்ராபபிலிட்டி எழுதிட்டு அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதோட ரெசிப்ரோக்கல் இங்க B/M இருக்கு. அப்ப நமக்கு M/B அப்படினு வரும். ஹோல் டிவைடட் பை இதே டம் அப்படியே A க்கு எழுதணும். P of A into P of M/A plus P of B into P of m by b அப்படினு போடணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணப் போறோம். சோ p of bன்றது 0.80 into m by b இங்க எழுதி இருக்கு 0.20. சோ இதோட ப்ராடக்ட் தனியா பிராக்கெட் எடுத்துக்கலாம். இந்த டெசிமல்ஸ் இருக்கு. ஹோல் டிவைடட் பை p of a இது 0.20 into p of m by a வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்த 0.30. இந்த இடத்துல 0.30 plus numerator already copy பண்ண வேண்டியது. ஏனா அந்த டம் தான் இங்க இருக்கு. செகண்ட் டைமா இருக்குது நியூமரேட்டரா கட்டோம். 0.20. இப்போ பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணப் போறோம். 8 2 are 16. ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணோம். சோ ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணா 0.16 வரும். இந்த 0-ல நம்ம இக்னோர் பண்ணிரலாம். ஏனா இது வெறும் 0.8 into 0.2. சோ 16 ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு 3 2 are 6. ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது ஒரு 0 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் டெசிமல் வைக்கணும். பிளஸ் மறுபடியும் இது 0.16. டினாமினேட்டர் ஆட் பண்ண போறோம். நியூமரேட்டர்ல வந்து 0.16 இருக்கு. ஹோல் டிவைட் பை சோ டினாமினேட்டர் ஆட் பண்ணும்போது 0.22 வரும். இது நம்ம ரெண்டு டெசிமல் பிளேसेस நியூமரேட்டர்ல மூவ் பண்ணா 16 ஆயிடும். டினாமினேட்டர் மூவ் பண்ணா 22 ஆயிடும். இது ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 0.727.